நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் இந்த வீடியோவில் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள இந்த ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் பணியிடங்களுக்கான ரிவைஸ்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி குரூப் டி பணியிடங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள அந்த ரிவைஸ்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் லாஸ்ட் டேட் அப்புறம் என்ன மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்தோம் ஓகேங்களா யாரெல்லாம் எலிஜிபிள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கறதும் பார்த்தோம் அதுக்கான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் குரூப் டி போஸ்ட் பற்றின அறிவிப்பு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஓகேங்களா அதே போல அண்ட் டெக்னீஷியனுக்கும் சில சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் ஏஜி ஓகேங்களா ஸோ இதிலெல்லாம் சில ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிவைஸ்டு எலிஜிபிலிட்டி என்ன நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ரிவைஸ்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் கண்டிஷன் நமக்கு நம்மளோட வெப்சைட் ஆர்ஆர்பி சென்னையில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது எந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஸோ இதில் ரிவைஸ்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நோட்டீஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த நோட்டீஸ் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ போல் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓகேங்களா ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெளிவாக அப்ளை பண்ணுங்க தவறுதலாக எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க தப்பா அப்ளை பண்ணிட்டா அப்புறம் திரும்ப திருத்துறது கஷ்டமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளோட சேனல் அதிக டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரிட்டல் விட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் புதிய வீடியோக்கள் புதிய அப்டேட் கொடுக்கறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உடனே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஓகே இந்த ரிவைஸ்டு அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க நோட்டீஸ்ல என்னென்னு பாக்கும்போது இருந்தது இல்லையா எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்து அந்த டேட்டை வந்து அதிகரித்திருக்காங்க எப்போ வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க புதுசா அப்ளை பண்ணக்கூடிய நண்பர்கள் அனைவருமே வந்து முப்பத்தி தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க இப்போ அதிகரிச்சிருக்காங்க இல்லையா அந்த பொறுத்து இப்போ முப்பத்தொன்னேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு ஏஎல்பிஎன் டெக்னீஷியனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொறுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எக்ஸாக்ட் டேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அன்றி ஓகேங்களா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதாவது அவங்க டேட் ஆஃப் பர்த் எப்போ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டு சாரி ஒன்று ஏழு ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டுக்குள்ள இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் இதே ஓபிசியாக இருந்தது ஓபிசி நான் கிரிமில ஏரில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து இப்போது இந்த டேட் வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்துக்குள்ளே பிறந்தவங்களா இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஏஜ் அந்த லிமிட்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக இந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு நாற்பது வயசு வரைக்கும் எழுதலாம் அந்த நாற்பது வயசு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஓகேங்களா அந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும் ஓகேங்களா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் ஸோ இதை பார்த்து நீங்கள் இதில் வரீங்களா இல்லையா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஏஜ் லிமிட்டில் வரீங்களா இல்லையா இல்லையான்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸும் நமக்கு வந்து சேஞ்ச் கொடுத்துருக்காங்க என்ன அமௌண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸாம் வந்து பே பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை இப்போது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இது குரூப் டிக்கும் பொருந்தும் ஏஎல்பிக்கும் பொருந்தும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாமினேஷன்லேயும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுத போகும்போது அங்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சின்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து திரும்பவும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதே போல் மற்ற கேண்டிடேட்ஸ் அதாவது விமன் எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்இ எஸ்டி இவங்கெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி வந்து பே பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவ் இவங்க பே பண்ண அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டூ ஃபிஃப்டியும் ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இதுவும் நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் எழுத போகும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த அமௌண்ட் எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் பில் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும் ஓகேங்களா பேங்க் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கான இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அண்ட் ஐஎஃப்எஸ்சி நம்பர் ஸோ இது எல்லாமே கொடுக்கும்போது உங்களுக்கான அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுதான் கொடுத்துருவாங்க இந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட்ல ஓகேங்களா இது வந்து நீங்க கரெக்டாக கொடுக்கணும் அதாவது இது எதுக்கு யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல் அமௌண்ட் ஃபீஸ் வந்து பே பண்ணிருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க இந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு சரிங்களா உங்களுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு வந்து கொடுத்துருங்க ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபோர் ஹண்ட்ரட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இது வந்து அவங்களுக்கான அப்டேட் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஓகேங்களா போல் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாடிஃபையும் பண்ணியிருப்பீங்க இல்லையா டூ ஃபிஃப்டி பே பண்ணியிருப்பீங்க அந்த டூ ஃபிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரிவர்ஸ்டு மாடிஃபிகேஷன் ஃபீஸ் அதாவது இனிமேல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நூறுரூவா கட்னா போதும் ஓகேங்களா அதாவது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து நூறுரூவா ஓகேங்களா ஆல் தோஸ் ஹூ மேட் மாடிஃபிகேஷன் டு த அப்ளிகேஷன் இயர்லியர் வித் த பேமெண்ட் ஆஃப் டூ ஃபிஃப்டி கெட் த ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸஸ் அமௌண்ட் ஒன் ஃபிஃப்டி டு த பெனிஃபிஷரி அக்கௌண்ட் பர்னிஷ்ட் இன் அப்ளிகேஷன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் இரநூத்தம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஒன் ஃபிஃப்டி அமௌண்ட் எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு திரும்பவும் கொடுத்துருவாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இதுதான் அந்த டீட்டெயில் ஓகேங்களா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அதே போல் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு சொல்லியிருந்தோம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் சொல்லியிருந்தோம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கான ஆன்லைனில் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் பே பண்ணலாம் அதே போல் ஆஃப்லைன் எஸ்பிஐ பிரான்ச் வழியாக நீங்கள் பே பண்ணுறீங்க சலான் வழியாக பே பண்ணுறீங்கன்னா இருபத்தி தேதி வரைக்கும் பே பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக பே பண்ணுறீங்கன்னா இருபத்தி தேதி வரைக்கும் தான் பே பண்ண முடியும் ஓகேங்களா ஆனால் அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முத்து ஒன்று மூ முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா ஸோ இதுதான் இதில் வந்து முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடிய சேஞ்சஸ் அதே போல் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்காக சில அறிவிப்புகளும் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் சில கேட்டகரிஸ் வந்து இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியாமல் இருந்தது ஸோ அதெல்லாம் சில இது நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவங்களும் வந்து இந்த எலிஜிபிலிட்டிக்கான போஸ்ட்டில் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதை பற்றின சேஞ்சஸும் இருக்குது ஸோ நீங்கள் தெளிவாக டீடெயிலாக பார்த்து பார்க்கலாம் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஆர்ஆர்பிக்கு ரெண்டு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னாலும் இல்லை வேறு சென்னை ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க இப்போ பெங்களூர் ஆர்ஆர்பிக்கு நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படி பண்ணுங்கனாலும் உங்களுடைய அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போடுறதை தவிர்த்து விடுங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அதுக்கான வீடியோஸும் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் போல் ஒரு ஆஆர்பிக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இப்போ வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ சூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து போஸ்ட் ப்ரிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஓகேங்களா அதே போல் எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் சென்டர் பற்றின டீடெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் இல்லை அதாவது எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்